நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்துள்ள வளத்தூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவன் ஒருவன் ஆசிரியர்களின் மெத்தன போக்கால் அதே வகுப்பில் மீண்டும் படித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்துள்ள வளத்தூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளி ஒன்று உள்ளது. வளத்தூரை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்களின் பிள்ளைகள் இந்த பள்ளியில்தான் படித்து வருகிறார்கள். தற்போது இந்த பள்ளியில் 491 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். 17 ஆசிரியர்கள் பணிபுரிந்தும் வருகின்றனர். 100% கிராமப்புற மாணவர்கள் படிக்கும் வளத்தூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் அதே ஊரான வளத்தூர் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான புஷ்பராஜ் சங்கீதா தம்பதியின் மகன் கணேசன் வயது 16 கடந்த ஆண்டு கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு படித்துள்ளான். கொரோனா காரணமாக கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரையும் தேர்ச்சி பெற்றதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதில் மாணவன் கணேசனும் தேர்ச்சி பெற்றிருந்தான். அதனைத் தொடர்ந்து தற்போதைய கல்வியாண்டில் அந்த மாணவன் +1 வகுப்பில் சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆண்டும் 10ஆம் வகுப்பிலேயே படித்து வந்துள்ளார். பள்ளியில் உள்ள ஆசிரியர்களும் கணேசன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதை கவனிக்காமல் மெத்தனப்போக்காக இருந்துள்ளனர். இதனால் கணேசனை +1 வகுப்பில் சேர்க்காமல் மீண்டும் 10ஆம் வகுப்பிலேயே கணேசன் இருந்தும் கண்டுகொள்ளாமலும் இருந்துள்ளனர். தற்போது மே மாதம் முதல் வாரத்தில் இந்த ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்குகிறது. இதற்காக மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் பள்ளிகளுக்கு வந்துள்ளது. ஹால் டிக்கெட்டை சரிபார்த்தபோது மாணவன் கணேசன் கடந்த ஆண்டே தேர்ச்சி பெற்றதும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கணேசனுடன் படித்தவர்கள் +1 வகுப்பில் படித்து வரும் நிலையில் இந்த மாணவனை எப்படி 10ஆம் வகுப்பிலேயே தொடர்ந்து படிக்க ஆசிரியர்கள் அனுமதித்தார்கள் என்று தெரியவில்லை. இந்த சம்பவம் குறித்து கல்வித்துறை உயர் அதிகாரிகள் கவனத்திற்கு சென்றுள்ளதால் இந்த கல்வித்துறை உயர் அதிகாரிகள் பள்ளி வருகைக்கு தந்து விசாரிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வனத்தூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்களின் அலட்சிய போக்கால் மாணவனின் ஒரு வருட கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. அனைவரையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று பல இடங்களில் தவறான செயல்கள் ஆசிரியர்களும் செய்து கொண்டுதான் இருக்கின்றனர். இப்படிப்பட்ட ஆசிரியர்களை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வீடியோ உண்மையிலுமே நமக்கே வந்து கொஞ்சம் கோபமாக வருது. ஏன்னா ஒரு 10th படித்த பையன் பாஸ் ஆகிட்டானா இல்லையா அப்படின்றத கூட கவனிக்காமல் ஆசிரியர்கள் எப்படி இப்படி வந்து கவனக்குறைவாக வந்து செயல்பட்டிருக்காங்கன்னு சொல்லி தெரிய வரல. பாவம் அந்த பையனுடைய இந்த 1 வருஷ படிப்பு வந்து வீணாக போயிடுச்சு. அந்த பையனும் அதுக்கு மேலே அவனாவது கொஞ்சம் என்ன எதுன்னு சொல்லி விசாரித்து நான் பாஸ் ஆகிட்டேனா இல்லையான்னு சொல்லிட்டு தீர விசாரித்து வந்திருக்கலாம். அந்த பையனும் 10ஆம் வகுப்புலேயே மறுபடியும் போய் படிச்சிருக்காங்க. இதில் ஆசிரியர்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்கில்லாமல் 10ஆம் வகுப்புலேயே அந்த பையனை படிக்க வச்சுருக்காங்க. கடைசியாக ஹால் டிக்கெட் வரும்போது தான் தெரிய வருது அந்த பையன் பாஸ் ஆகிட்டா அந்த பையனுக்கு எதுக்கு ஹால் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த பையனை 10ஆம் வகுப்பு தேர்ச்சியானதே தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.